நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாய் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் என்னுடைய அன்பையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். லில்லி ஆஃப் வேலி சர்ச் சபையின் போதகர் அவர்களுக்கும் குடும்பத்தார் அனைவருக்கும் மற்றுமாய் விசுவாசிகள் விசுவாச குடும்பத்தார் அனைவருக்கும் இதை நேரலில் கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை இயேசு நாமத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் கிருபையாக நமக்கு ஒரு நேரங்களை தந்திருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் நாம் நெருங்கி சேரும்போது அவர் நம்மிடத்தில் நெருங்கி சேருவார். நாம் முழங்காற்படிட்டு நாம் தேவனை தேடும்போது அவருடைய முகத்தை நாம் தேடும்போது நிச்சயமாக அவர் நம்முடைய ஜபங்களுக்கும் நம்முடைய கூப்பிடுதலுக்கும் அவர் செவிசாய்த்து அவர் நமக்கு பதிலை தந்து நம்முடைய உள்ளான வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அவர் நமக்கு பரிபூர்ண சந்தோஷத்தையும் சுகத்தையும் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய தேவன் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட மகளே திடன்கொள் என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழாக உங்களோடு நான் ஒரு சில வார்த்தைகளை வேத வசனத்தின் அடிப்படையில் இருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். லூக்கா 8வது அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீயை குறித்து அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. 12 வருஷமாய் லூக்கா 8வது அதிகாரம் வசனம் 43 முதல் 48 வரை பார்க்கும் பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவரும் சுத்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ இருந்தாள். அந்த ஸ்திரீக்கு என்னென்ன ஏற்பட்டது என்று சொன்னால் அவளுக்கு உதிரப்போக்கு ஆனது அதிகமாய் சென்று கொண்டிருந்தது. உதிரப்போக்கு நிமித்தமாக 12 வருஷமாக அவள் பாடுகளை பட்டால் அந்த வேத வசனம் சொல்கிறது அவளுடைய பாடுகளை பெரும் பாடு என்று சொல்கிறது. 12 வருஷங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையின் ஒரு நெருக்கமான காலங்கள் கடந்து சென்றார். தன்னுடைய பணத்தை எல்லா வைத்தியர்களுக்கு அவர் செலவிட்டார். எல்லாம் செலவழித்து கூட ஒரு வைத்தியராலும் அவரை சுகப்படுத்த முடியவில்லை. அவர்கள் ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவள் தன்னுடைய விசுவாசத்தை அவர் இயேசு கிறிஸ்துவை அவள் அறிந்து கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஒருவர் இருக்கிறார், இரட்சகர் ஒருவர் இருக்கிறார், சுகம் அளிக்கிறவர் இருக்கிறார் என்று அவள் கேள்விப்பட்டார். அந்த கேள்விப்பட்ட போது அவள் இயேசுவின் மேல் பார்க்க வேண்டும், அவரை நான் தரிசிக்க வேண்டும், அவரை நான் தொட வேண்டும், எனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் ஏற்பட்டது. ஒரு நெருக்கமான காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த நம்பிக்கையை யாரிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த கடினமான சூழ்நிலையில் அவள் செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் தன்னுடைய பணத்தை செலவழித்தது மாத்திரமல்ல, அவள் சமுதாயத்திலிருந்து அவள் புறமாக தள்ளப்பட்ட ஒரு சகோதரியாக காணப்பட்டாள். வேதவசனம் சொல்கிறது சூதக ஸ்திரீயானவள், உதிரப்போக்கு அதிகமாக நிறைந்த ஒரு ஸ்திரீயானவள் அவள் சபைக்குள்ளாய் போகவே முடியாது. அவள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அது 3-4 அல்லது 5 நாளோ அதுக்கப்புறமா அது 7 நாளோ என்று இருக்கும் பொழுது அதுவரைக்கும் அவள் சபைக்கு உள்ளாக செல்லவே முடியாது. அவள் தனிமைப்படுத்தப்பட்டதாய் காணப்பட்டாள். இரண்டாவதாக பார்க்கும் போது அவள் சமுதாயத்தினரால் அவள் புறக்கணிக்கப்பட்டவளாய் காணப்பட்டாள். ஏனென்று சொன்னால் அவளிடமிருந்து ஜீவனாய் இருக்கக்கூடிய ரத்தமானது அது வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. அவள் யாருக்குமே அவர்கள் அவளை பார்க்கும் போதே அவள் மிகவும் நோயாளி என்று சொல்லி அறிந்து சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டாள். குடும்பத்தினால் அவள் புறக்கணிக்கப்பட்டாள். யாரெல்லாம் நம்பினார்களோ அவர்கள் எல்லாரும் அவளை புறக்கணித்தார்கள். ஆனால் இயேசு ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட போது அவளுக்குள்ள ஒரு விசுவாசமானது நம்பிக்கையானது வந்தது. அருமையான சகோதரி சகோதரி, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின மக்களை நாம் பார்க்கும் போது அவருடைய வாழ்க்கையில் 4 விதமான மக்கள் எப்பொழுதுமே அவரை சுற்றி காணப்பட்டார்கள். ஒரு சின்ன கூட்டத்தார் இயேசு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்தார்கள். 2வது கூட்டத்தார் இயேசு தரக்கூடிய அப்பத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பின்பற்றினார்கள். 3வது கூட்டத்தார் அது இயேசு என்ன செய்கிறார், என்ன தவறு ஓய்வினால் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இது எப்படி செய்கிறார், இது எப்படி செய்யலாம் என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டு சதுசேயரும் பரிசேயரும் வேற பாரவரும் அவரை அப்படியாக அவரை சூழ்ந்து காணப்பட்டார்கள். 4வது மக்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் சுகத்திற்காக இயேசுவினிடத்தில் ஓடி வந்தார். அருமையான தேவனுடைய சன்மை, நாம் எதை கொண்டு நம் ஆண்டவரை நாம் பின்பற்றுகிறோம், நாம் எதற்காக இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம்? சுகத்திற்காகவா, அப்பத்திற்காகவா, தேவ வசனத்தை கேட்கும்படியாகவா, அல்லது அவரை குறை காணும்படியாகவா? இவரிடத்தில் என்ன குறை இருக்கிறது? எல்லாம் நிறைய பேரிடத்தில் என்னது பார்க்கும்போது அவர் சொல்கிறார்கள், அந்த அநேக குறைகளை அவர் சிரித்துத்தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதில் ஒரு பெரிய குறை கண்டுபிடிச்சி அவர் சொல்லுவாங்க, இதில் இந்த தப்பு இருக்குங்க, அதில் இந்த தப்பு இருக்குது, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா? நான் சொல்லுவேன், உங்களுடைய வேதத்தை வாசித்து விட்டு அப்புறம் நீங்கள் வாருங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் சொல்லும்போது அவர் காணாமல் போய்விடுவார். அருமையான தேவனுடைய சொன்னமே, ஒரு ஸ்திரீக்கு ஏற்பட்ட ஒரு மிக மிக ஒரு கொடுமையானது என்னவென்று சொன்னால் அவள் 12 வருஷமாக
இந்த 12 அப்படியாக பெருக்கி பெருக்கி பார்க்கும்போது 144 மாதங்கள் 144 அது ஒரு தடை என்று சொல்லக்கூடிய ஒரு காரணம் வந்து இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு தடை ஏற்பட்டது. இப்போ கொரோனா வந்து தடை 144 சட்டத்திட்டங்கள் வந்தது, அதனுடைய அர்த்தம் என்ன நமக்கு தெரியும். வெளியில் போக முடியாது, வீட்டுக்குள்ளேயே தான் முடங்கி இருக்கணும். 144 அந்த காலகட்டத்திலேயே 144 தடை உத்தரவு அவளுக்கு காணப்பட்டு அந்த 12 அவள் படாத பாடுகள் பட்டான். ஆனால் இயேசு அந்த இடத்துக்கு கடந்து செல்லும் போது அவர் தீட்டுப்பட்ட அந்த ஸ்திரீக்கு வேதவசம் என்ன சொல்லுவ சொன்னால் என்னாகும் 15:38 சொல்கிறது, என்னாகும் 15:38, நீ இஸ்ரவேல் புத்திரத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறையில் தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தங்கள் தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநில நாடாவையும் கட்ட வேண்டும் என்று அவருக்கு சொல்லு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் இயேசு கிறிஸ்து பின்பற்ற ஆரம்பித்த பொழுது அவளுக்கு ஏற்பட்ட ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் ஆண்டவருடைய வஸ்திரத்தை அவள் தொட வேண்டும் என்று சொல்லி அவள் விரும்பினான். ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்திலே ஒரு தொங்கல் காணப்பட்டது. ஒரு யூதர்கள் எல்லாரும் என்ன சொன்னால் அவர்களுடைய சட்டை முன்பாகவும் சட்டைக்கு பின்பாகமாக 4 நாடாக்களை அவர்கள் வைத்து தொங்கலோடு அவர்கள் காணப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஸ்திரீயானவர் நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் இயேசுவை பின்பற்றி அவள் சென்ற பொழுது நான் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட வேண்டும் என்று சொல்லி அவள் ஆண்டவரை நோக்கி அந்த நெருக்கத்தின் மத்தியில் அவள் தன்னுடைய பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் தொடர்ந்து பின்தொடர்ந்து அவள் தொட வேண்டும் என்று சொல்லி அவருடைய அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவர் தொட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கமான நேரத்தில் நாம் யாரை பின்தொடர்கிறோம், நெருக்கமான நேரங்களில் நாம் எதை பின்தொடர்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடைபெறுகிறது, நாம் மற்றவற்றை தேவையில்லாதவற்றை நாம் தொடும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அநேகமான விபரீதங்களும் அநேகமான நஷ்டங்களும் ஏற்படுகிறது. ஆனால் இயேசு நேரத்தில் மாத்திரம்தான் ஒரு நம்பிக்கை உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த சூதக ஸ்திரீ அந்த தீட்டுப்பட்டவள் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லி பார்க்கும்போது லேவியர் ஆகமம் 15:19 முதல் 31 வரை பார்க்கும்போது சூதக ஸ்திரீ தன் சரீரத்துள்ள உத்திர ஊரது நிமித்தம் 7 விளக்கத்தில் இருக்க கடவுள். அவள் அந்த உத்திரப்போக்கு நிமித்தமாக ஒரு ஸ்திரீயானவர் கஷ்டப்படும் போது அவள் 7 விளக்கி இருக்க கடவுள், சபைக்கு விளக்கி இருக்க கடவுள். ஒரு ஸ்திரீ விளக்கி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேகனால் ஊறிக்கொண்டிருந்ததால் அந்த காலத்துக்கு முன்பு அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறி கொண்டிருந்தால் தன் விளக்கத்தின் நாட்டிலிருந்து போல அவள் தீட்டுப்பட்டவளாக இருப்பாளாக. உதிர போக்கானது தீட்டுப்பட்டதாகவே காணப்பட்டவள், தீட்டுப்பட்டவள். கிருஷ்ணர்கள் சொன்னார்கள் தீட்டு சொல்லி அவள் கத்த வேண்டும். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது இவ்வளவு தீட்டுப்பட்டவளா யாருமே அவளை கண்டுகூட மாட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து செல்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கமான சூழ்நிலை நாம் எல்லாரும் புறவை நம்ம எல்லாரும் ஒதுக்கி தள்ளும் பொழுது நீங்கள் இயேசுவின் வருகிறார், இயேசு இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் அறிந்து நீங்கள் அவரை நோக்கி நீங்கள் தேட ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ண சுகத்தையும் பரிபூர்ண சமாதானத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தேவசீனுடைய மிக முக்கியம் என்னன்னு சொன்னால் அவர் நம்மை அன்பு கூறுகிறார் இருக்கிறார். அவர் நமக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்தவர். அவர் உங்களையும் என்ன நேசிக்கிறார். இருக்கிற வண்ணமாக நீ தீட்டுப்பட்டவனா இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தம்முடைய அன்பான கரங்களை நீட்டிக்கொண்டு இருக்கிறார். என்னோட வாழ்க்கையில் நான் பாவியாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தேன். என்னோட வாழ்க்கையில் பாவங்கள் எல்லாம் என்னை மேற்கொண்டது. ஆனால் நான் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் தேட ஆரம்பித்தேன். அவருடைய வேத வசனமாகிய சத்தியத்தின் வார்த்தைகளை நான் தேட ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய அன்பு என்னை தொட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை என்னை பரிசுத்தப்படுத்தினது. அவருடைய சரீரத்திலிருந்து எப்படி அந்த வல்லமை புறப்பட்டு அந்த சகோதரியை அந்த ஸ்திரீயை எப்படி பரிபூர்ண சுகம் வல்லமை அந்த வல்லமையான பரிபூர்ண சுகத்தை அவளுக்கு கொடுத்ததும் அந்த கணமே அந்த வேதவசனம் சொல்கிறது. இந்த லூக்கா இந்த 8 அதிகாரத்தை அந்த நீங்கள் வாசிக்கும் பொழுது அவள் சொன்ன அந்த கணமே அவள் சுகம் அடைந்தாள். அது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அது ஒரு ஸ்திரீக்கு ஏற்பட்ட ஒரு உள்ளான பிரச்சனை. அருமையான தேவனுடைய ஜென்மம். எத்தனையோ பேர் நாம் உள்ளான பிரச்சனையோடு நாம் வலியோடு வேதனையோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது ஸ்திரீக்கு மாத்திரமல்ல, அது சகோதரர்களாகிய புருஷர்களுக்கும் அது காணப்படுகிறது. இருதயத்தில் வலித்து வலி இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம யாரோ காயப்படுத்தி விட்டார்கள், நம்முடைய வேலை செய்யும் இடத்தில் யாரோ நம்மை காயப்படுத்தி விட்டார்கள், நம்ம சுற்றியுள்ள குடும்பத்தார் நம்மை காயப்படுத்தி விட்டார்கள், என்னுடைய கண்ணீரை யார் காண்பார்கள், உள்ளாக அவர் அழுது கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சனங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாகவே அவர் உங்களுக்காகவே அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்.
நீங்கள் விசுவாசத்துடன் நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். இது வேத வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனமானது 1வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசம் 6வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் அவரிடத்தில் விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் நம்பிக்கை, அதுதான். அவரை தேடும் போது அவர் நமக்கு பலன் தருகிறார். தேடுங்கள் கண்டறிவு என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தேட ஆரம்பிக்கும் போது நாம் நிச்சயமாகவே இயேசு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரியதான பதிலை அவர் தருவார். இயேசுவை நாம் தொடுவதற்கு நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். அறிவான தேவன் நினைச்சாலுமே அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை கொஞ்சம் அன்மைக்கு யோசித்து பாருங்க. அவளுக்கு பலன் இல்லை, அந்த ஸ்திரீக்கு சரீர பிரகாரமாக பலன் இல்லை. அவளுடைய வேதனைகள் யாருமே கண்டுக்கல, ஆனால் அவர் முன்னேறி சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முன்னேறி சென்றார். ராமன் கூட சோர்ந்து போன நேரங்களில் நீங்கள் அமைதியாகவே இருக்க வேண்டாம், கண்ணீரோடு இருக்க வேண்டாம். வேத வசனமாகிய அவருடைய வார்த்தையை நீங்கள் தேட ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு என்று ஒரு வார்த்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் பேசும். அருமையான சகோதரி சகோதரியே, அந்த வார்த்தை சிறிதாக பேச ஆரம்பிக்கும். அதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கும் போது அது மிகப்பெரியதாகி மிகப்பெரியதாகி உங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை வசனத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கமான சூழ்நிலைகளை நீங்கள் இயேசுவை பின்தொடர ஆரம்பிக்கும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிதான மாற்றங்களையும் பெரிதான சுகத்தையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பானது இந்த உலகத்தில் யாருனாலுமே அதுக்கு ஈடுகட்ட முடியாது. தன்னையே கொடுத்தார், தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். அவளுடைய ரத்தம் சிந்த 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 உதிரத்தில் ரத்தம் சிந்த சிந்த மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அவர் நிச்சயமாக அவர் மறித்து கொண்டிருக்கிறார். நல்லா 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 நன்றாக இருந்திருப்பார்கள், ஆனால் காலம் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா மெலிந்து போய் என்னென்னு சொன்னால் ரத்தம் போக போக அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. என்னுடைய எங்கள் குடும்பத்தில் நிறைய காரியங்களை அநேக மக்களுக்கு கஷ்டப்பட்டதை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க சொல்ல இருக்கார், நான் ஊழியத்தில் சென்றபோது ஒரு 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 மனம் பெதலித்து போன ஒரு சகோதரி ஜெபிக்கிறதுக்காக வந்தார்கள். அந்த சகோதரி என்னிடத்தில் சொன்னார்கள், எனக்கு ஜெபியுங்கள் சொல்லி என்னத்துக்கு ஜெபம் பண்ணு சொல்லும்போது கண்ணீரோடு சொல்லிட்டு தன்னுடைய கையை மாத்திர காண்பிச்சார். புரிஞ்சுக்கிறேன் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அவளுக்கு சொல்லப்பட முடியல அந்த வேதனை. எனக்கு இப்படி மாத்திர கை காண்பிச்சா, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சரீரத்தில் ரத்தம் போய்கொண்டிருக்கிறது, நிற்கவே இல்லை. அந்த சகோதரிக்காக ஜெபம் பண்ணி அருமையான தேவன் சொல்லும் இப்படியாக உள்ளான வேதனையோடு என்னுடைய வாழ்க்கையில் கரைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்தேன் நான் அநேக மக்கள் இப்படிதான் சொல்றேன், எல்லாம் போயிடுச்சுப்பான் இப்படிதான் சொல்றாங்க. ஆனால் இயேசு நடத்த உங்களுக்கு வருது சொன்னான். இயேசு நடத்துல உங்களுக்கு பதில் உண்டு. அருமையான சொல்லுங்க சொல்லுங்க. இயேசு நடத்துல உங்களுக்கு சுகம் உண்டு. அருமையான சொல்லுங்க சொல்லுங்க. அவர் தான் பரம வைத்தியர். ஏன் எல்லா வைத்தியர் எடுத்து செலவு வச்சுட்டா, ஆனா பரம வைத்தியர் இடத்துல எந்த ஒரு செலவு நீங்க பண்ண தரல. அதே தெரியுமா, உங்களுடைய விசுவாசம் தான் உங்களுடைய முதல் அர்ப்பணிப்பு. உங்களுடைய விசுவாசம் தான் நீங்க கொடுக்கக்கூடிய முதல் இன்வெஸ்ட்மெண்ட், முதல் பரிசை நீங்க ஆண்டு தர வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்பிக்கை, அந்த விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் சர்வாங்க சுகத்தை அவளுக்கு கொடுத்தது. 12 வருஷம் 144 அவளுடைய வாழ்க்கையில எங்கு சென்றாலும் தடா, எந்த இடத்துல சென்றாலும் தடை காணப்பட்டது. எங்க போக முடியாது, யாரும் இப்ப பேச முடியாது. ஒதுக்கப்பட்டவளை ஆண்டவர் நேசித்தார். அவர் கடந்து போனாலே போதும், ஆண்டதாக யோசிக்கும் வண்டியில் அவர் கடந்து போவார். அல்லேலூயா. அந்த காலத்தில் நடந்து சென்றார். 33 வருஷம் இஸ்ரேல் தேசத்திலே 30வது வருஷம் தன்னை ஊழியத்தை ஆரம்பித்தார். 3.5 வருஷம் மாத்திரம்தான் தன்னை ஊழியத்தை நிறைவேற்றினார். அவர்கள் நடந்து சென்ற எல்லா இடத்திலையும் நன்மை செய்கிறவர்களாக அவர் சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடியில் இருக்கக்கூடியவர்களை சுகப்படுத்த முடியாத அவர் கடந்து சென்றார். ஒவ்வொரு சலங்களை தம்மை தேடி வந்த அனைவருக்குமே அவர் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. திமிர்வாதக்காரனா அவன் எழுந்து நடக்க முடியாது சொன்னார். பிசாசை பிடித்தோம்னா தன்னுடைய விரலின் நுனியினால் அசைத்து அந்த பிசாசை அவர் துரத்தினார். பசி உள்ளவர்களுக்கு அவர் ஆகாரத்தை கொடுத்தார். செய்ததெல்லாம் நன்மை தான். நன்மையான தேவனை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்ன விரும்புகிறேன். மனிதர்களுக்கு தீமைகள் வரலாம், நம்மை நாம் நம்பிக்கை நம்ம ஏமாற்றலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து எந்தமே உங்களை ஏமாற்ற மாட்டார். அல்லேலூயா. இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். அருமையான சகோதரி சகோதரியே, ஏன்னு சொன்னால் அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்படுகிறோம். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார். தன்னுடைய ஏற்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு இருக்கிறார். அவர்தான் உங்களுடைய தகப்பன். நான்
அவர்கள் என் சனமா இருப்பார்கள், நான் அவர்களுக்கு தேவனா இருப்பேன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு பெரிய நம்பிக்கை, உலகத்துல யாருமே தர முடியாது. அவரை போல ஒரு நம்பிக்கை தரக்கூடியதுகள் உலகத்துல யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஒரு லெவல் ஒரு ஒரு நேரம் வரைக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்களுடைய நேரம் வரும்போது அவர் கடந்து போய்விடுவார்கள், மறித்து போய்விடுவார்கள், அல்லது காணாமல் போய்விடுவார்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையானது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்களாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நேற்று எப்படி இருந்ததோ அதே வல்லமை தான் இன்றும் இருக்கிறது. இன்று எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தான் நாளையும் அதனுடைய வார்த்தை வல்லமை உண்டு. அருமை சகோதரி சகோதரி, இந்த வாழ்க்கையில் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவதற்கு முன்பாக அவருடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து படித்து இந்த வாழ்க்கையை கற்றுத்தாள ஆண்டவர், நான் என்ன ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் செய்ய வேண்டும், ஏன் ஆண்டவர் என்பதை கேட்பதை விட்டுவிட்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் கேட்டு பாருங்கள். அவர் உங்களுக்கு போதிப்பார். ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் போதிப்பார். வேதவசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் போதிப்பார் என்று சொல்லப்பட்டது. பரிசுத்தாவியானவர் நீதி குறித்து போதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவியானவர் சகல சத்தியத்திற்கு உங்களை போதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிக கடைசி காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் நெருக்கமான காலங்களில் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் சோர்ந்துமை காணப்படுகிறோம். நம்முடைய சபையானது, நம்முடைய குடும்பமானது, நம்முடைய மக்களானது எல்லாரும் சோர்வுக்குள்ளே கடந்து செல்கிறார்கள். சூழ்நிலையை பார்க்காமல் சூழ்நிலை மாற்றக்கூடியவரை நீங்கள் நோக்கி பார்க்கிறீர்கள் சொன்னால் நிச்சயமாகவே அவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதமை செய்வார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த வார்த்தையை பார்க்கும்போது இயேசு எந்த இடத்துல சொல்லுவோம், அப்பொழுது லூக்கா 8வது அதிகாரம், அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிட்டு, அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது பேதுரும் அவனோடு கூட இருந்தவர்களும் ஐயரே, திரளான ஜனங்களும் சூழ்ந்து நெருங்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார்கள். அதுக்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை பெறப்பட்டு அறிந்திருக்கிறேன், அதனால் ஒருவர் என்னை தொட்டதில்லை என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கிறோம் என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவர் அறிவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்னாக இருந்த ஒரு மகள் இந்த ஒரு சூழ்நிலையில் இயேசு கேட்கிற என்னிடத்த வல்லமை பெறப்பட்டு சரியார் தொட்டது. எல்லாரும் சொல்ற ரொம்ப புத்திசாலிங்க, உலக நெருக்கிறாங்களே, உன்னை தொட்டது யாரு எப்படி தெரியும். பேதுரு வேற இதுல பேதுரு தான் வந்து என்ன சொல்றீங்க, முந்திரி கொட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் முந்திக்குவார், பதில் சொல்றது இல்ல. சொல்ல எப்படி சொல்லுங்க, இல்ல இல்ல என் இடத்துல வல்லமை பெறப்பட்டது. ஆண்டவர் சத்தியம், சத்தியம் உள்ளவர் சத்தியமாகவே சொல்லுகிறார். அப்போது தான் பின்னாக நடு நடுங்கி வந்து நிற்கிறார். சொல்றார், ஆண்டவரே என்னுடைய நிலைமை எல்லாம் விவரித்து காமிக்கிறார். அதுதான் எப்படி சொன்னமே, நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய உள்ளான கஷ்டங்கள், நம்ம உள்ளான வேதனைகளை இயேசு நடத்துக்கு முன்பாக வந்து சொல்வதற்கு நீங்கள் தைரியமாய் வர வேண்டும். அந்த தைரியம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அடுத்த வார்த்தை, அவர் பெரிதான ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் சொன்னார், அதற்கு இயேசு என்ன, 47வது வசனம் 48வது வசனம் சொல்கிறது, அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கோ. ஹல்லேலூயா. மகளே திடன்கோ. அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, உன் விசுவாசம் உன்னை அறிவித்தது. அதுக்கு அடுத்தபடியான உணர்வு வார்த்தை சொல்கிறார், சமாதானத்தோட போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து சமாதானத்தோடு இருப்போம். இந்த சமாதானம் என்னக்கூடிய ஒரு வார்த்தை, ஷலோம் என்ற ஒரு வார்த்தை யூதர்கள் அடிக்கடியாக ஒவ்வொரு நேரத்திலும் அவன் பயன்படுத்துவான். ஒரு மனிதனை சந்திக்கும் போது ஷலோம் என்று சொல்லி அவர்கள் அவர்கள் கூப்பிட்டு அவர்கள் வாழ்த்துதலை சொல்லுவார்கள். சமாதானம் நம்ம ஹலோ என்று நான் சொல்லுகிறேன். அது போல அவர்கள் பார்க்கிற ஒவ்வொரு தேவனிடத்திலும் எல்லாம் ஷலோம், தேவன் இடத்திலிருந்து சமாதானம், தேவ சமாதானம் உங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அவரிடத்தில் சொல்லுவார்கள். அது அதற்கு எதிர்படியாக ஒரு மற்றொரு யோகம் சொல்லுவான், ஷலோம் என்று சொல்லுவான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் மிக மிக முக்கியமானது. அருமையான தேவனுடைய சொல்லுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என்று சொன்னால், சமாதான பிரபுவாகிய இயேசுவை நோக்கி நீ வருவீங்க சொன்னால் ஷாலோம் நிச்சயமாக உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவரை தேடும் போது தான், அவர் பின்தொடரும் போது தான், அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்போது தான் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சுகம் கிடைத்து உங்களுக்கு சமாதானம் நிச்சயமாக உங்களுக்கு வரும். தேவஜன்மே, உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். அவர் சொல்கிறார், மகளே உன் விசுவாசம் உன்னை நினைச்சிட்டு. கேள்விப்பட்ட ஒரே வார்த்தை கீழ்ப்படிந்தார். விசுவாசமானது நம்பப்படுவதில் உறுதி என்று சொன்னேன். காணப்படாத நிச்சயம், நிச்சயம் எனக்கு ஏதோ நடக்க போகுது, என் சரீரத்தில் ஒரு சுகம் கிடைக்கும். நான் பரமவைத்தியத்தில் செல்லும்போது அவர் பரிபூர்ண சுகத்தை அவர் கொடுத்தார். இந்த வாழ்க்கையில் கூட இயேசுவிடத்தில் திரும்புவோம். அவர் நிச்சயமாகவே
அவரை பின்தொடர்வோம், அவர் நிச்சயமாக நமக்கு சம்பதத்தையும் சுகத்தையும் தருவார். அது மாத்திரமல்ல, மகளே என்று சொல்லுவார். ஹல்லேலூயா! அது எவ்வளவு பெரிய அந்த வார்த்தை தெரியுமா? எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவள், தன்னுடைய அவளோட பெயர் வெரோனிகா என்று வேத உலகர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவளை மகளே என்று அழைக்கிறார். அந்த மகள் என்று சொல்லும்போது பரலோக குடும்பத்தின் இயேசு கிறிஸ்துவின் மகளாய் மகனாய் அவள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா! இனி அவள் தீட்டுப்பட்டவள் அல்ல, இனி அவளோட வாழ்க்கையில் எந்த ஒரு சரிய சமுதாயத்துக்கு புறமாக்கப்பட்டவள் அல்ல, புறக்கணிக்கப்பட்டவள் அல்ல, அவளோட வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவளாய் ஒரு மகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்த போது, இந்த கூனியான 18 வருஷம் அந்த மகளை சுகப்படுத்தின போது, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி என்று அவர் அழைத்தார். காரணம் என்ன சொன்னால், ஆபிரகாம் விசுவாச தகப்பனாயிருந்தார். இப்படியாக விசுவாசத்தின் பிள்ளைகளாக எல்லாரும் மாறிப்போனார். நான் விசுவாசத்தின் பிள்ளைகளாய் மகனாகவும் மகளாகவும் மாற வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தை என்னன்னு சொன்னால், அவரை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்வார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 16:30 சொல்லுகிறது, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீ என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் நான் வீட்டார்கள் யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அவனும் அவனுடையவர்களும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவது நான் என்ன செய்ய வேண்டும், ரட்சிப்பு என்று சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் வருவான். அவர் நமக்கு சுகத்தை தருவார். நாம் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது வேதவசனம் சொல்கிறது, அவங்க 10:9 சொல்கிறது என்னென்றால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கிட்டு தேவன் அவரை மறித்தவர்களிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கப்படப்படும். அவர் விசுவாசிக்கிறது எவனோ அவன் வெட்கப்படுதல் என்று வேதவசனம் சொல்கிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தராகிய கர்த்தரானவர் தன்னை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பரணராக இருக்கிறான். அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அதனால் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். ஆண்டவரிடத்தில் உங்களை மனதை நீங்கள் ஒப்புக்கொடுங்க, உங்களை வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. ஆண்டு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அவர் மனம் பெரிதான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். இயேசு உள்ளே வருவார் என்று சொன்னால் அந்த வெற்றிடமானது, நம்மளுடைய இதயமானது காலியாக இருக்கிறது இருக்கிறது, அந்த காலியான அந்த இதயத்தை நிரப்புவதற்கு இயேசு இயேசு இயேசுனால் மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா! அவர் வந்து நம்முடைய இருதயத்தில் அமர்வார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் சமாதானமாய் சந்தோஷமாய் மாறிப்போம். ஆண்டு உங்களோட பார்த்து மக்களை உங்கள் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நம்முடைய விசுவாசமானது ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துகிறது. இந்த நேரம் இந்த காலகட்டத்தில் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவோம், ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும், ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் என்று சொன்னால், எப்பொழுது அழிவு வரும் என்று தெரியாது, எப்பொழுது மரணம் வரும் என்று தெரியாது. அந்த அடுத்த நாள் ஒரு நாள் நமக்கு கிடைக்கிறது சொன்னால் கிருபையால் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளை நாம் கிருபையை நாம் போக்கடிக்க கூடாது, இந்த கிருபையை நாம் நிலைத்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சென்மை நேற்று பார்த்தவர்கள் இன்று இல்லை, இன்று பார்க்கல நாள் இருப்பார்கள் இருக்க மாட்டார்கள் தெரியாது, ஆனால் இந்த நாள் ரட்சிப்பு நாளாக இருக்கிறது. அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாய் காணப்படுகிறது. விசுவாசத்துடன் நாம் ஆண்டவராக இயேசுவை நாம் தேடும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நாம் செய்ய வேண்டிய மற்றொரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் ஆண்டவரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் செல்வதற்கு நாம் ஆயத்தம் கொள்வதாக அவள் கேள்விப்பட்ட உடனே ஆண்டவர் பின்தொடர்ந்து வந்தார். விசுவாசமானது அவளுக்கு நம்பிக்கையானது, விசுவாசமானது அவளுக்கு வழங்க உற்பத்தி ஆனபோது அவள் என்ன செய்தார் சொல்ல உடனடி அவள் கீழ்ப்படுகிறார். அந்த என்று சொல்லி ஆண்டவரத்தில் சொந்தத்தில் விழுந்தார். அவளுக்கு ஆண்டவர் சமாதானம் என்று சொல்லி அனுப்பினார். இந்த மாலை நேரத்திலும் கூட எத்தனையோ பேர் உள்ளான வேதனை, அவளுக்கு சரீரத்தில் உதிரத்தில் ஊரல் இருந்தது, ஆனால் நம்முடைய இதயத்தில் அநேக கஷ்டத்தோடும் மன கஷ்டத்தோடும் உதிரத்தின் ஊரலை போல அவர்களுக்கு வேதனையோடு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், தனிமையில் அழுது கொண்டிருக்கிறார்கள், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நம்மினர்கள் ஏமாற்றி போகிறார்கள், அழுது கொண்டிருக்க அந்த உள்ளான வேதனையை ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லமையுள்ளார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நீங்கள் எந்த தவறான ஒரு தீர்மானம் எடுக்காதிருங்கள், இயேசு நடத்தில் பதில் உண்டு. ஹல்லேலூயா! இயேசு நீங்கள் பின்பற்றி செல்லும் போது நிச்சயமாகவே இயேசு உங்களுக்கு மறு உத்தரவாக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடுவோம், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று வேதவசனம் சொல்லுகிறோம். அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அனிச்சயமாக மறுபத்திரம் தருவார். இறைமைய 33:3 சொல்லுகிறது, அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு பதில் தந்து
அவருடைய ஃபோன் நம்பராக இறைமை 33 இருக்கிறது. அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம், நிச்சயமாக அவர் நமக்கு பதில் தந்து நம்முடைய பாதைகள் எல்லாம் அவற்றை சீர்படுத்துவோம். நாம் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு பிற்பாடாக மற்றொரு உலகம் ஒன்று இருக்கிறது. அந்த உலகமானது இந்த பரலோகமா இது நரகமா என்று சொல்லி அதை தீர்மானிக்க வேண்டும். இந்த சரீரத்தின் ஜீவன் இருக்கும் வரைக்கின்றார். அதை நாம் அப்படி நாம் விட்டு விட்டு ஏதோ தான் என்று வளர்ந்தோம் என்று சொன்னால் நித்திய நரகத்துக்குள்ளாய் நாம் செல்வதற்கு நாம் தான் அது காரணமாக இருக்கிறோம். ஆண்டவர் அநேக வழிகளை ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார், அநேக வார்த்தைகள் நமக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நமக்கு தந்திருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படியை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பரிபூர்ண இந்த பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்துக்குள்ளாய் நம்ம நடந்து செய்வார். நீ மட்டுமே உண்மையாக இருந்தவோ என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்று சொல்லி ஆண்டவர் நம்ம பெயரிட்டு சொல்லி அழைப்பார். அருமையான தேவனுடைய சொல்லுமே நாம் யாரையுமே பார்க்கக்கூடாது. அதுதான் அவள் செய்த அந்த ஸ்திரீயானவள் செய்த காரியம் என்ன சொன்னால் தன் நிலம் எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஆண்டவரிடத்தில் வந்து தன் உள்ளதெல்லாம் சொல்லிட்டான். அவளுக்கு அந்த 12 வருஷத்தினுடைய அந்த பெரும்பாடுனுடைய வேதனைகளை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து முழுதுமாக கொட்டிவிட்டான். எனக்கு சுகம் கிடைச்சிச்சு ஆண்டவர், இதுதான் காரணம், நான் உன் தொட்டதே தப்பு தான், தான் தப்பு நினைச்சான். என்ன சொன்னால் இந்த இளநீரா நாடா எல்லா இதை பார்க்கும்போது ஆண்டவருடைய ரெப்ரஸன்டேட்டிவ் கர்த்தருடைய ஒரு தூதுவராக பார்க்கும்பொழுது அவர் நிச்சயமாகவே பரலோகத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லி எல்லாருமே பார்த்தார்கள். இந்த இளநீர நாடாக அவர்கள் கட்டவிடும் 4 புறமும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் தொங்கலில் காணப்பட வேண்டும். அப்போது அவர்கள் அந்த நீல நிறமான அந்த நாடாவை அவர்கள் பார்க்கும்போது தேவனுடைய மனுஷன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கார்னு சொல்லி அவரை நோக்கி பார்ப்பார்கள். அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நியாய பிரமாணத்தை முழுதுமாக நிறைவேற்றக்கூடியவராக காணப்பட்டார். ஹல்லேலூயா. அவருடைய பரிபூர்ண சுகத்தை தருவதற்கு அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் போதுமானதாக காணப்பட்டது. அவருடைய சரீரத்தினுடைய வல்லமை போதுமானதாக காணப்பட்டது. அவர் சரீரத்தில் புறப்பட்ட வல்லமை அவருக்கு சுகத்தை கொடுத்தது. அது மாற்றம் அந்த மகளை என்று சொல்லும்போது இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய குடும்பத்தில் அவள் ஒரு மகளாக வச்சுக் கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலும் கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னபடி ஒரு வார்த்தை, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன். யோவான் 14:27 சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இறுதியும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா? உங்களுடைய வேதனைகளே அறிந்திருக்கிறார். மகனே திடன்கொள், மகளே திடன்கொள் என்று கர்த்தராகிய ஆண்டு அவருடைய தம்முடைய வாயிலிருந்து ஒரு நம்பிக்கையின் செய்தி உங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். நீங்கள் வேதவசன வஸ்திரத்தின் ஓரத்தின் அந்த தொங்கலை நீங்கள் பிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வேதவசனத்தின் வார்த்தையின் உறுப்பை நீங்கள் பிடித்து நீங்கள் படித்து ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சுகம் உண்டு. அருமையான தேவனுடைய சொல்லுங்கள், நீங்கள் விசாசம் சொல்லக்கூடிய பொய்க்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், அதெல்லாம் பொய். ஆனால் ஆண்டவருடைய வேதவசனமானது சத்தியம், அவருடைய வார்த்தை சத்தியம் சத்தியமாகவே இருக்கிறது. அதை இன்றும் மாறாதது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளும்போது, அதற்கு நீங்கள் நம்பும்போது, அதற்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சமாதான வழிகளை நடத்துவார். ஷாலோம். கர்த்தரை நாம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தர் நம்மை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய அற்புதமான காரியத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை கவனித்தோம். சாதாரண பாடல்ல, வெறும் பாடல்ல, அது ஒரு பெரும் பாடா இருந்தது. ஆனால் கர்த்தரை நம்பி அவரை அவருக்கு நெருக்கமாய் அவரை நோக்கி கடந்து போன போது அவளுக்குள் இருந்த வேதனைகள் எல்லாம் மாறிப்போனது. இன்றைக்கு வேதனையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என்ன விதமான தீராத கஷ்டங்கள் ஆனாலும் பரவாயில்ல, என்ன விதமான தீராத வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன விதமான தீராத கடினமான பிரச்சனைகள் ஆனாலும் பரவாயில்ல, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வா. உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை நிச்சயமா உண்டு, உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை நிச்சயமாய் உண்டு. அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு வழியே போகிறார் என்று அறிந்து அவரை கேள்விப்பட்டு அவரை நம்பி அவரிடத்தில் வந்தால் அந்த பெண்மணி விடுதலையாக்கப்பட்டார். அதற்கு முன்பாக யார் யாரையோ நம்பினார், உலக பிரகாரமாக விடுதலை இல்லை. இயேசுவை நம்பின போது முழு விடுதலை, உடனடியான விடுதலை, பரிபூரண நன்மையை பெற்றுக்கொண்டார்.
இன்றைக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மையை நம்புகிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியா. எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களா. நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களா. பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை விடுவிப்பார், கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் நடத்துவார். சமாதானம் உண்டாகட்டும். God bless you all. God bless you. Praise the Lord.